வெரி குட். வேற யாரும் பதில் சொல்லல, யோசனை பதில் தான் நான் சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு சந்தர்ப்பங்கள் வரணும், அந்த சந்தர்ப்பங்களை வந்து நம்ம ஏத்துக்க ரெடியா இருக்கணும். உங்க வேலையில இருந்து ஏன் விட்டு வந்தீங்கன்னா அது ஒரு காரணம். எப்ப உங்களுக்கு சுதந்திரம் இல்லையோ அப்ப இன்னொரு வேலைக்கு நீங்க ரெடியா இருக்கணும். குருச்சரணம் இதை பார்க்கின்ற என்னுடைய கிச்சலங்கள் எல்லாரும், இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வேண்டிக்கிறேன். நான் படிக்கிறப்ப நிறைய எங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ் சொல்லுவாங்க, அது மட்டுமில்ல அனுபவங்கள் நிறைய இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லணும்னு தோணிச்சதுக்காக சொல்கிறேன். அப்போ நான் தேர்ட் இயர், அப்போ தான் நாங்கள்லாம் ஸ்டெதஸ்கோப் புதுசாக வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு கோட்டு போட்டு அந்த ஸ்டெதஸ்கோப் போடுறது பார்த்தீங்கன்னா பெரிய பரிதமான போட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா செகண்ட் இயர் பாஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் அனாட்டமி ஃபிசியாலஜியில். என்னுடைய லக்கு நான் ரொம்ப நல்லா படிச்சிருந்தேன், அனாட்டமி ஃபிசியாலஜி A+ வாங்கியிருக்கேன். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் இந்த உடம்புல எந்த இடத்துல எந்த போர்டை கேட்டாலும் நான் பேசுவேன். எல்லாருக்கும் வந்து சீனியர்ஸ் எல்லாருக்கும் ஃபைனல் இயர் படிச்சிருக்க எல்லாருக்கும் வந்து நான் அதை கிளாஸ் மாதிரி எடுத்து சொல்லி கொடுப்பேன். ஏன்னா பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பேன் போன் எல்லாம். என்னை சுற்றி போன்ஸ் தான் இருக்கும், இல்லை எல்லா மனித கை காலு மண்டை ஓடுங்க எல்லாரும் எவ்வளோ தைரியமாக அதை வாரம் படுத்துட்டு பாருங்க அப்படிம்பாங்க சீனியர்ஸ் எல்லாரும். நம்ம வாடிங்க கண்ணுங்களா, இந்த போன்ஸ் வந்து எனக்கு அந்த ஒரு எக்ஸாமினேஷன் வந்துச்சு. எக்ஸாமினர் கேட்டால் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என்ன நீ கேட்கலாமா உனே உனக்கு நான் சொல்லி தருவேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு தில்லு. அந்த ஒரு என் பேர் கூட மீனாட்சி சுந்தரம், இப்போ பிஆர் நேம் வைட்டோட சொல்லிட்டார் அவர் நல்ல மனிதன். உடனே எத்மாயிடுங்கிறது அதை பற்றி பேசணும். அதுக்கு எப்படி கடக்கடக்கடக்கடை நான் அந்த தரவை வச்சிருக்கேன், ரெண்டு வருஷம் அதை ஜோலியாக படிச்சிருக்கேன் அப்படின்னா அப்படின்னாரு. தரன்னு சொல்லிட்டு எல்லாம் சரி ஒரு போனாலும் என்ன போனோம்னு கேட்டது எல்லாத்தையும் பற்றி சொல்லிவிட்டேன். அப்புறம் ஸ்பெசிமன் இருக்குது, ஸ்பெசிமன்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா நான் வந்து எங்களுடைய அங்கே மியூசியத்தில் போய் எல்லாருக்கூடையும் பேசுவேன். கட் அப்படி பூரா கட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு காலு கை அப்படின்னா கட் பண்ணிப்பாங்க. மொத்தத்தில் ஒரு பணம் தொங்கிட்டு இருக்கோம், அது என் ஃப்ரெண்டு. போனோடனே அதுக்கு ஒரு கும்பிடு போட்டு நீ தான் என்ன ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா 12 அட்டம்ப்ட்டு 13 அட்டம்ப்ட்லாம் போனவங்க இருக்காங்க. அது மாதிரி சொல்லிட்டு அங்கே போவார். போய் காலையில் 6:30 திறக்க சொல்லி 7:30 மணி தான் எங்களுக்கு அங்கே லேப் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அங்கேயே உட்காந்து புஸ்தகத்தை கட் பண்ணி கொண்டு போய் உட்காந்து மரப்பாடம் பண்ணிட்டு வருவேன். அந்த அளவு வச்சிருந்தேன் சப்ஜெக்டை. அப்போ இந்த முன்னால் படித்து முடிச்சுட்டு வருவாங்க. நாங்கள் ஒரு ஃபெயில் ஆகி முதல் வருஷம் ஃபெயில் ஆகிப்பாங்க. எங்களாம் பேர் வந்து அடிஷ்னல்ஸ் அப்படின்னு, எக்ஸ்ட்ரா வந்த கேட்டகரிஸ் அப்படின்னு. போனோடனே அடிஷ்னல் தானே உங்களுக்கு என்ன தெரியுமா அவர் கேட்டாரேன்னு தெரியல. நான் பின்னி வாங்கிட்டேன், எந்த ஸ்பெசிமனை கேட்டால் எனக்கு தான் தரவாக இருக்குமே, தரவாக பேசிட்டேன். அவருக்கு என்ன வேணும்னு, வெரி குட் வெரி குட், விச் கண்ட்ரி ஆர் கோயிங் கேட்டார். நம்ம நிலமை கண்ட்ரி போகிற மாதிரி இருந்துச்சப்ப இப்போ வா என் பேர் அமெரிக்கா படிக்கிறான். அந்த காலத்தில் நாங்கள் எந்த காலத்தில் மெட்ராஸ்க்கே நான் வந்துடலாம் அந்த வயசில். அப்போ என்ன ஆச்சுன்னா அப்புறம் நான் மனசுக்குள்ள சிரிச்சுட்டேன், நான் எந்த கண்டிக்கையாக போகிறேன் அப்படின்னு. கடைசி ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி என்னென்னா, த பேக்ராஸ் டெவலப்மெண்ட், ஐ திங்க் லிவர் டெவலப்மெண்ட் ஆர் பேக்ராஸ் டெவலப்மெண்ட், விச் பார்ட் ஆஃப் த திங் அப்படின்னு கேட்டார். அது வெட்டில் பேட் அப்படின்னு அது தெரியாது, ஏன்னா நான் அதை ரொம்ப வீக்காக இருந்ததில்ல. அப்போ எனக்கு முன்னால் போன பையன், யோ அவர் எம்பிளாச்சு கேட்டாரியா என்னத்தான் நமக்கு தெரியல, அப்புறம் அவரே ஏதோ ரொம்ப வெட்டப்பட்டு சொன்னார் அப்படியா அப்படின்னு. உடனே அவர் சொல்லியிருந்ததான் போனது, நான் சும்மா அடிச்சு விட்டேன் வெட்டப்பட்டு. வெரி குட். ஏன்னா வேறு யாரும் அதை பதில் சொல்லலை, ஏன்னா இவர் சொன்ன பதில் தான் நான் சொல்லியிருக்கேன். போட்டாவது பார்க்கணும் A+ தெரியும், ரொம்ப பக்கமாக இருந்தேன். அதனால் அது ஒன்றும் இருக்கு இல்லையா, பாஸ் பண்ணிட்டேன். 3வது வருஷம் ஏதாவது செத்த போட்டேன், அப்படி போயிட்டே இருக்கிறோம். 4 பேர் சேர்ந்தா போவோம், தனியாக போக பயமாக இருக்கும்ல. எடுத்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இது வந்து தனி காலேஜ் தனி ஹாஸ்பிட்டல் தனி, வேட்டு வாக் ஃபர் அவாய்ட் போனால் வார்டு கொடுப்பாங்க. 7 வார்டு மேலே ஆண்களுக்கு, 7 வார்டு பெண்களுக்கு, 7 வார்டு இருக்கும். 7 சீஃப் இருக்கு, அதுக்கு 7 சீஃப், 14 சீஃப் இருப்பாங்க. அது ஒருத்தர் வந்து பிடி ராஜன், எங்கள் தாத்தா அவருடைய மகன் இல்லை ஆர்எஸ்எஸ்னு, அவர் ஒரு சீஃப் இருக்கு. எனக்கு மாமா என்ன, எனக்கு அவரை பார்க்க பிடிக்கும், ரொம்ப நல்லது முடிவு பாருங்க மாமா அவர் இருப்பார். நான் ஆனால் அந்த வீட்டில் தான் கேட்டு எனக்கு சர்ஜரியும் கிடச்சிது. போயிட்டு என்ன ஆச்சுன்னா, வீட்டில் வந்து மிஸ் டாக்டர் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார், டோலாக இருப்பார். அப்புறம் நான் எனக்கே வயசாகி போச்சு, டோலாக இருப்பார். என்னே மீனாட்சி வா அப்படி என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டோடனே நான் ஏதோ சொல்லித்தரப்பாரு போனேன்.
இவா அந்த கட் அவர் வந்து சர்ஜிக்கல் வாரில் எல்லாம் கட்டு போட்டிருப்போம்ல கால் கையில எல்லாம், இந்த கட் அவர் அப்படின்னாரு. சரி டாக்டர், நாங்கள் உடனே எதுக்கான கிளவுஸ் விட்டா அப்படின்னு கேட்போம். கிளவுஸா கட் அவர் அப்படின்னாரு. சரி கட் அவுத்தேன். கட் அவுத்தா அவருக்கு தெரியும் எந்த கட்டு ரொம்ப நாளான பொண்ணுகளுக்கு எப்படி இருக்குன்றது. சீலும் சரியுமா அந்த கட்டில் இருந்துச்சு. சரி கட்டியா மோந்து பார் அப்படின்னாரு. உயிரை கலவி வச்சு கட்டுறா அது இப்ப இருந்தாலும் காயா இருக்கு அப்படியே அப்படின்னாருல சார் அப்படின்னு. வாங்க வேணா வரும் மாட்டோம் ஆனால் மோந்து பாருப்பா அப்படின்னாரு. அப்படியே எடுத்து பார்த்தோம். அது எங்கேயோ வச்சா பார்க்கணும், பக்கத்துல வச்சு மோந்து பாருங்க. பக்கத்துல வச்சு அப்படி மோந்து பார்த்தல கடவுளே அந்த ஸ்மெல்லு. அப்படி ஒரு அஞ்சு பெட்டுக்கு அதை பண்ண வச்சார். ஆஹா இனிமேல் ஒரு பார்த்தாலே ஒரு ஓடிடணும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அவர் விடலை. எங்க அவட போட்டு ஏன்னா அந்த வார்டு கட்டாய நாங்கள் வார்டு போய் தான் ஆகணும். ஆனா இதுக்கு என்ன கண்டுபிடிச்சார், இது செவிட காக்கசா கந்த காக்கசா இந்த காக்கசா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது சொல்லிக் கொடுப்பார் பயாலஜிக்கலா அப்படின்னு சொல்லி கொடுத்தப்ப நீங்க நம்ப மாட்டீங்க கண்ணுங்களா. இப்பவும் யாருக்கா அவங்க ஏ இது வயல் வாகடிக்குதுப்பா அப்படின்பேன். அப்படின்னா பார்த்துக்கோங்க அவர் என்ன என்ன ஸ்படம் போட்டாருன்னு யோசிக்கணும். அந்த ஸ்படம் போட்டதை நான் மறக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில் அந்த ஸ்மெல், அந்த ஸ்மெல் மறக்க முடியாது. அப்போ கஷ்டம் ஆனால் அந்த குருமார்கள் அது கூப்பிட்டு போவாங்கல்ல அதில் தான் இருக்கு. நான் சர்ஜரியில் நல்லா பாஸ் பண்ணேன். காரணம் என் குரு ஸ்ரீனிவாசன். அவர் எதையுமே வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரி அதாவது சில பேர் சில பேர் பிடிச்சிரும். நிறைய பேர் க்யூட்டாக இருப்பேன் தம்ம துண்டாக இருக்கும். 4 மணிக்கு ஏஜ் தான் அப்படிலாம் வெளில வந்து வெள்ள பண்ணியாக இருக்கும். வெளில வேணும் ஏதோ கோட்டையும் போட்டுட்டு இப்படி போட்டு சிரிக்கு 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 போயிட்டு இருப்போம். அது அவருக்கு அது அவர் நான் அவர் மாதிரி நினச்சிட்டாரா என்னமோ ஸ்ரீனிவாசல் அப்படி நினச்சிட்டாரான்னு தெரியல. ரொம்ப அக்கறை அதை பண்ணோடனே நல்லா எடுத்து வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தர்ப்பங்கள் வரணும். அந்த சந்தர்ப்பங்களை வந்து நம்ம ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும். அந்த சந்தர்ப்பங்கள் வந்து நமக்கு பிடிக்காம இருக்கும், ரொம்ப பிடிக்காம இருக்கும். நான் ரேகிக்கு வரதுக்கு ஒரு காரணம் நான் கவர்மெண்ட் போகிறது கண்ணுங்களா உண்மையே சொல்லணும். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கல கவர்மெண்ட்ல. ஐயோ பெரிய ரூம் எங்கள் மாதிரி போயிட்டோம். ஐயோ நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் இது எதுக்கு இங்கே வச்சு கூட்டாங்களே தெரியாமல் செய்யணும்னு சொல்லிட்டோமே அப்படியே போதப்படிப்பா உண்டாக்குறது எனக்காக இருந்தால் எங்கே சொல்லுவார் இல்லை. ஐயோ நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோமே இவ்வளோ பெரிய ரூமில் ஃபைலாக வச்சுருக்காங்க. ஃபைலை பார்த்தா பயமாக இருந்துச்சு. ஃபைலை பற்றி ஒன்றும் தெரியாது நம்ம என்ன தக்கல ஃபைலை பற்றி. நம்ம எல்லாம் வந்து அடிச்சுருக்குன்னு ரோட்டில் போய் மக்களோட போய் உட்காந்து மக்களுக்கு சேவை செஞ்சாளுங்க. ஃபைலை பார்த்தோன்னு திக்குன்னு இருந்துச்சு. என்ன பண்ணுனேன் ஓ கையெழுத்து போட்டுதான் போகுது டப்பு டப்புன்னு எல்லாருக்கும் கை போட்டுருவேன். நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டேன். எங்கள் சீனியர் கூப்பிட்டு அது என்னங்க நீங்கள் வரலையே நான் காத்திருந்தோம் உடனே பட்டு பட்டுன்னு கைட்டு போட்டு அனுப்புறீங்களே அது என்ன எதுவும் வாசிக்க மாட்டீங்களா எனக்கு என்ன சார் தெரியும் ஏதோ கைட்டு போட சொன்னாங்க நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் வாழ்க்கையில திருப்பு முனை சுத்தமாக பிடிக்கல புரிஞ்சுதா இது என்ன வேலை இது ஒரு வேலையா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. கவர்மெண்ட்டில் இருக்க அத்தனை கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலையும் ஒன்றா சேர்த்து அது எங்கே அதை சுற்றி இருக்க எங்கன்னு பிரித்து கொடுங்க நாங்கள் ஒரு வேலை உருப்படியாக பண்ணி கொடுத்தேன். அது ஒன்றும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் தட் ஜாப். அதுக்கப்புறம் மாசலாம் சொல்லிட்டு திரும்ப டிகிரேட் பண்ணி என்னையே நான் டிகிரேட் பண்ணி குறைஞ்சிட்டு வந்தேன். அப்போ நான் சொல்லி கொடுத்தாலே என்னைய வந்து செக் பண்ணுறதுக்கு வந்தப்போ நான் ஃபீல் பண்ணேன் நோ இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டேன் வேலையை. தைரியமாக ரிசைன் பண்ணேன். அப்போ தான் ரேக்கி நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் ஏன் இதுலேருந்து வெளியே வந்தீங்க உங்கள் வேலையிலேருந்து ஏன் விட்டு வந்தீங்கன்னா அது ஒரு காரணம். என்னை திருப்பனை கொண்டு வந்தது நான் அந்த கவர்மெண்ட்டுக்கு போனது அதுலேருந்து வந்து எல்லாம் திரும்ப வந்து டிகிரேட் ஆகி நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு வந்தது. அதில் வந்ததுக்கப்புறமா என்ன அதில் என்னென்ன கரெக்டாக சார் கொஞ்சம் உட்காருங்க அவன் மேடம் ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டேன். அதாவது ப்ரொசீஜர் எடுத்தேன் ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டாங்க 8 பஸ் ஏறி நான் போக வேண்டிய நிலமை வந்துச்சு. நான் அப்போலாம் எனக்கு தோணாது எதையுமே நான் ஈஸியாக எடுத்துப்பேன். நான் வாடி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு சப்பர் வேறு ஒரு நாள் கேட்டேன் அவருக்கே கொஞ்சம் பதிலாமல் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன்னா என் ஆஃபீஸில் பார்த்துருக்காரு நல்லா இருக்கேன் சார் நான் அதை கண்டுக்கல. ஆனால் நான் சும்மா இருப்பேன் நான் எப்போவுமே வந்து ரொம்ப என்ஜூஸியாக இருப்பேன். உங்களுக்கு பாத்ரூம் இருக்கா அப்படி பாத்ரூம் கட்டணும் வாங்க என்ன பண்ணுவோம் சொல்லி ஹே அங்கே மக்கள்லாம் கூட்டிகிட்டு பாத்ரூம் கட்டணும் இங்கே இங்கே வைக்க இங்கே இடம் இருக்கா இங்கே இது பப்ளிக் ஸ்பேஸ் எதாவது இருக்கா நம்ம பண்ணலாமே அப்படி இப்படின்னு சொல்ல போனேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஓபியில் கூட்டம் வந்துச்சு. ஓபியில் வந்து ஒரு அம்மா வந்துச்சு சார் அம்மா வந்தாங்க. நான் எம்எல்ஏ சரிம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டர் வந்தீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க
இந்த பப்ளிக்கில் போய் அடை பண்ண இதை பண்ணலாம் உங்களுக்கு அந்த வேலை கிடையாதுன்னு சொல்ல சொன்னாங்க. யார் சொல்ல சொன்னாங்க? எங்கள் வீட்டுக்கு அரியமணி. அப்படியா? ஓ சரிம்மா அப்படின்ட்டு அதுக்குள்ளே என்னை அவர் கூப்பிட்டு விட்டார், கமிஷனர் கூப்பிட்டு விட்டாங்க. டாக்டர் இது நீங்கள் உங்களோட மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க, வேண்டாம் அதெல்லாம் தலையிடாதீங்க. நாங்கள் மனசு ஒடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கே லாய்க்கில்ல, ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணுறாள். சென்னையில் என்னை யார் எதையுமே கட்டுறது, எந்த டிஎம் கேட்க மாட்டாட்டும் எரிய மாட்டாட்டும் எந்த மாதிரி இந்த மாதிரி கூட செஞ்சுட்டு இருக்குன்னு எல்லாரும் அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்காங்க. டபிள்யூஹெச்ல இருந்து வருவாங்க, ஐசிடிஎஸ் வந்து வருவாங்க, எல்லாரும் டாக்டர் மீனாட்சி வாங்க எங்களுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. இந்த கஷ்டம் வந்து நான் ஆத்தாடி நம்ம இருக்கலாம் லாய்க்கில்ல, நம்ம யாருக்கிட்டையும் போட்டி போட வேண்டாம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அப்போவே அப்படி லீவ் போட்டேன், போனேன், என்னுடைய ரேக்கியை எடுத்தேன், நல்ல வரவேற்பு இருந்துச்சு. டப்புன்னு ரெசிக்னேஷன் கொடுத்து வந்துட்டேன். ஏன்னா எப்போ உங்களுக்கு சுதந்திரம் இல்லையோ அப்போ இன்னொரு வேலைக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். மாற்றங்களை சந்திக்க ரெடியாக இருக்கணுக்காக இதை சொல்கிறேன். எல்லா மாற்றங்களுக்கு ரெடியாக இருங்க, அது உங்களை மாற்றும், உங்கள் வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போயிடும். இன்னைக்கு சுதந்திரமாக இருக்க முடியுது. நான் என்ன நினைச்சோ என் பிள்ளைங்களாம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, கண்ணா இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியுது. இல்லை எல்லாரும் வர்றாங்க, அதே பொலிட்டீஷியன்ஸ் அதே இது எல்லாரும் தான் வர்றாங்க என்கிட்ட, எல்லாம் வர்றாங்க. நான் எல்லாம் பெருமைப்படுத்தி யாரும் இவங்க இவங்கெல்லாம் நான் சொல்கிறது இல்லை. யார் வர்றவங்க வர்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. யாருக்கு நான் தீட்சை கொடுத்தும் யாரும் நல்லாராக போகவில்லை. நான் இதை சத்தியப்பிரமாணமாக சொல்கிறேன். அவங்களால ஒத்துக்கூட முடியாமல் இருக்கலாம், தடையும் பாதர் புரிஞ்சாது, நமக்கு தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. கண்ணா ஒன்று சொல்கிறேன், ரேக்கி வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது தெரியும் யாரை செலக்ட் பண்ணணும்ன்ட்டு. செலக்ட் பண்ணி நம்மளை கொண்டு போவோம், புரிஞ்சுதா? அதுக்கு ஒரு சண்டை போகிறோம், அப்படியே 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 வந்து நம்மளை அப்படியே கொண்டு போய் ஹே நீ இதெல்லாம் பார்த்து அப்படி வா அப்படின்னு சொல்லி நம்மளை விடும், புரிஞ்சா கண்டுக்கலாம். அது மாதிரி எப்போவுமே மாற்றங்களை பார்த்து பயப்படாதீங்க, மாற்றங்களுக்கு தைரியமாக இருங்க. மாற்றங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், இதெல்லாம் சோவா அப்படிங்கிற ஒரு நன்மைக்கு வரணும். இல்லை எதையுமே நான் சாதிப்பேன், நோக்குமா குமா கும் கும் அடிப்பேன் அப்படின்னு ஒரு நினைவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களால் நிச்சயமாக நிம்மதியாக பெரியவங்களாக வாழ முடியும். நான் பெருசாக ஆகணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வாழ்ந்தீங்கன்னா அது கட்டாயம் கடவுள் அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஓகே கண்ணுங்களா, ஐ லவ் யூ ஆல் மை லவ் டீச்சர், கண்ணுங்களா, பாய்.